இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா சேம் பேசிக் ஓவர் வியூ ஸோ அப்புறம் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் ஓகேங்களா ஐரோப்பியர் வருகை அப்படின்றத வந்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகே வாங்க ஸோ இந்த பேசிக் ஓவர் வியூ அப்படின்றது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம் எப்படி இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் ஐரோப்பியனுடைய வருகையை நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து எவிடன்ஸ் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆட்சி செஞ்சாங்க எப்படி அவங்கனால வந்து இவ்வளோ தூரம் அபிஷேக் சார் என்ன டவுட் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக கிளியரா டூ சிலபஸ் கவர் பண்ணிருவீங்களா இல்ல டூ ஓ குரூப் டூ மெயின்ஸ் ரெண்டையுமே கம்பெனி பண்ணி தான் சார் எடுத்துட்டு இருக்கோம் ரெண்டுமே கம்பெனி பண்ணி தான் சார் எடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா இந்த ஐரோ ஐரோப்பியருடைய வருகை எப்படிலாம் நம்மளுக்கு எவிடன்ஸ் பேஸில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கு சோர்ஸ் நம்ம எங்கிருந்து இந்த சோர்ஸ்லாம் எல்லாம் எடுக்கிறோம் இவங்க இப்படி வந்தாங்க இந்தந்த விஷயங்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்றதுக்கு நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ஆதாரங்கள் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓவர் கம் பார்த்துருவோம் சரிங்களா ஆல்ரெடி இந்த கிளாஸ் வந்து நம்ம வந்து இந்த சோர்ஸ் அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு க்ளாஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இருந்தாலும் இந்த கிளாஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சொல்லிடுறேன் வேறு ஏதாவது ரெஃபரன்ஸ் தேவைப்படுச்சுன்னா அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ண சொல்கிறேன் சரிங்க ஸோ அதுக்கப்புறம் ஐரோப்பியருடைய வருகை ஓகேங்களா ஸோ இந்த ஐரோப்பியர்களுடைய வருகை அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஃபியூ நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது ஓகேவாங்க ஸோ இதில் வந்து ஃபேக்ட்ஸ் ரொம்ப இருக்கும் ஓகேங்களா அதாவது ஃபேக்ட்ஸ் அப்படின்னா இயர் பேஸ்டு அன்று நேம் பேஸ்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இவங்களை இப்படியும் அழைப்பாங்க அப்படின்ற மற்றொரு பேர்களெலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா அனலசிஸ் பண்ணுவோம் சரியாங்க ஸோ சோர்ஸ் வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எயித்து புக்கில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என் எஸ்சிஆர்டி புக்கு தான் அதோட சேர்த்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய நோட்ஸும் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன் ஸ்பெக்ட்ரமும் உங்களுக்கு கவர் ஆகும் சரிங்களா நீங்கள் ஸ்பெக்ட்ரமில் போய் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சோர்ஸ் அப்படின்னு தான் இருக்கும் சரியாங்க அதோடைய சில பேசஸ் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்துருக்கேன் சரியாங்க ஸோ நம்ம கிளாஸ்குள்ள போயிடலாம் ஆஃப் யூரோப்பியன் சோர்ஸ் வந்து எயித்து புக்கு சரி ரைட் ஓகே ஃபைன் இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் அப்படின்ற இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் இந்த அட்வெண்ட் ஆஃப் யூரோப்பியன் எப்படி இந்த யூரோப்பியன்ஸ் வந்து ஓகேங்களா இந்தியா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து சில்க் வே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு ஓகேவாங்க ஸோ நம்மளுடைய மேப் இங்கே கொண்டு வந்துருக்கு ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து சைனா இதெல்லாம் போகிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில்க் வேஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த யூரோப்பியன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதாவது டைரக்ட்லி த்ரூ த லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா டேரக்ட்லி த்ரூ த லேண்ட் மூலியமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வேவ் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஓகேங்களா ஆப்கானிஸ்தான் வழியா ஓகேங்களா செகண்ட் வே அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வழியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வே வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம இந்தியாக்கு வரதுக்கு வந்து அவங்க பிளான் பண்ணுறாங்க பட் ஆனால் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில ப்ராப்ளம்ஸ் ஸோ அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வந்து மெரிடியன்சி ஓகேங்களா இங்கே இருக்கு பாருங்க மெரிடியன்சி ஓகேங்களா இதை வந்து பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் எல்லாமே இந்த மூணு வழிகளையுமே வந்து என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்புக்கு வந்து அடைச்சிடுறாங்க ஓகேங்களா அடைக்கிறது யாருன்னு தெரியுமாங்க ரோமன் கேபல் கைப்பற்றோம் யாருனால ஓட்டமன் எம்பரர் ஓகேங்களா இந்த ஓட்டமன் எம்பரர் என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்க இந்த மூணு வேலையுமே வந்து என்ன பண்ணிடுவார்னா அடைச்சிருவாரு இதுதான் வந்து ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டின் நோபில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த யூரோப்பியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து இந்தியாவுக்கு வரதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க சரிங்களா இந்த ரூட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா சி ரூட்டுன்னு சொல்கிறோம் இங்கேருந்து இப்படி இந்த சி ரூட் வழியாக வந்து நம்மள கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேடு பிளஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து டெரிட்டரி அப்படின்றத வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கவரேஜ் பண்ணி நம்மளை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆட்சி செஞ்சிருப்பாங்க சோ அது எப்படி நடக்குது அப்படின்றத இந்த ரூட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாத்தீங்க அப்படின்னா ரியலிஸ்டிக்கா பார்க்க போறோம் சரிங்களா என்ன நடந்தது அப்படின்றத உள்ள வந்து பார்க்க போறோம் சரியா சோ அதுதான் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த அட்வெண்ட் ஆஃப் யுரோப்பியன் அட்வென்ட் அட்வெண்ட் ஆஃப் யூரோப்பியன் எதை தொடர்பு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சி ரூட் வழியா நம்ம இந்தியாவுக்கு வந்ததுல இருந்து தொடர்பு பட்டு கடைசியா நம்ம ஃப்ரீடம் வாங்குற வரைக்கும் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா தொடர்புல இருக்கு ஓகேவாங்க சோ இதத்தான் வந்து நம்ம வந்து இப்ப இந்த கிளாஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சோர்ஸ் ஓகேங்களா மாடர்ன் இந்தியா ஓகேங்களா சோ இந்த மாடர்ன் இந்தியா அப்படின்றத வந்து நம்ம நவீன கால இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த நவீன கால இந்தியாவினுடைய காலகட்டம் போன கிளாஸ்ல பார்த்துருந்தோம் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லயும் பார்த்துருந்தோம் நவீன கால இந்தியா மாடர்ன் இந்தியா இயர் எப்படிங்க மாடர்ன் இந்தியாவுடைய இயர் மாடர்ன் இந்தியாவுடைய இயர் செவன் செவன்டீன் புரியல மேடம் செவன்டீன் செவன் ஓகே நெக்ஸ்ட் வேற ஏதாவது இயர் வேற யாரும் இல்லையா இருபத்தாறு பேர் இருக்குமே சிப்பாய் மியூட்டினில இருந்து இன்டிபெண்டன்ஸ் வரைக்கும் சிப்பாய் பிப்டி இருந்து சொல்றீங்க சரி ரைட் செவன்

காமன் ஏரா முன்னாடி இருந்து அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அதுல இருந்து பிஃபோர் கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுல முன்னாடி இருந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆயிரம் ஏன்சியன் இந்தியா அப்படின்றது உருவாயிரும் அப்ப இந்த ஏன்சியன் இந்தியால வந்து நம்ம வந்து என்ன விஷயங்கள் பார்ப்போம்னா இண்டஸ் சிவிலைசேஷன் எப்படி சிவிலைசேஷன்ஸ் இருந்துச்சு ஓகேங்களா ஜியோக்ராபிகல் ஏரியாஸ் எப்படி இருந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பார்ப்போம் விடிவல் இந்தியா அப்படின்றது நம்மளுக்கு விடுவல் இந்தியா எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டெல்லி சுல்தானேட்டுக்கு முன்னாடியிலேருந்து வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் சரியாங்க ஸோ அந்த காலகட்டத்திலிருந்து ஃபிஃப்டீன் டொண்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் என்ன விஷயங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறும் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பயங்கரமான விஷயம் யாராச்சும்

நம்மளுக்கு வந்து ஏன்ஷன் ஃபுல்லாகவே ஓகேங்களா ஏன்சியன் ஃபுல்லாகவே டெல்லி சுல்தான்ஸ் இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஹிந்துசியம் அதாவது ஹிந்துஸ்தான் அப்படின்னா வந்து பாபர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிருப்பாரு ஓகேங்களா ஹிந்து ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த பாபர் வந்து அதை வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாரு சோ அந்த ஹிந்துஸ்தான் நம்ம எப்படி ஆட்சி செய்ய போறோம் தான் வந்து இது இருக்கும் அப்ப இந்த பாபர் வரதுக்கு முன்னாடி இந்த ஹிந்துசினம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஹிந்துசியம் ஹிந்துஸ்தானா தான் இருந்துச்சு ஏன்ஷியன் இந்தியால ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டிஃபரெண்ட் ஷேட்ஸா தான் இது வந்து போயிட்டு இருந்தது இதோட காலகட்டத்தை எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா டூ மில்லியன் பிசிஇல இருந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிஇ வரைக்கும் காமனேரா வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் பாத்தீங்க அப்படின்னா மிடி ஏன்ஷியன்ட்னு சொல்கிறோம் சரிங்களா மிடிவேல் அப்படின்றத நம்ம எதிலிருந்து கொண்டு வரோம்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் நாட் இருந்து ஓகேங்களா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த காலகட்டத்தை ஒரு பகுதியாக பிரிக்கிறோம் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து செவன்டீன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கிற ஒரு காலகட்டமாக அதாவது செவன்டீன் நாட் செவன் வரைக்கும் இருக்கிறத நம்ம என்ன பண்றோம்னா ஒரு இதாக பிரிக்கிறோம் சரியாங்க ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிடிவல் மிடிவெல்ல ரெண்டா பிரிச்சுக்கலாம் செவன்டி நாட் ஒன்ல இருந்து அப்போ இந்த பிப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து என்ன சார் நடக்குது அப்படின்னா முஸ்லிம்ஸ் இஸ்லாத் அப்படின்றது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வருது நம்ம பாபர்ல இருந்து யார் வரைக்கும் பார்க்குறோம்னா இது பேர் அவுரங்கசீப் வரைக்கும் இனிமே வந்து நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம் அப்ப இந்த மாடர்ன் அப்படின்றது எங்க தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஏழுக்கப்புறம் ஓகேங்களா அவுரங்கசீப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈரோப்பியன் ஈரோப்பியன்ஸ்னுடைய சின்ன சின்ன தாக்கங்கள் அந்த தாக்கங்கள்னால ஏற்பட்ட விளைவுகள் விளைவின் அடிப்படையில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஓகேங்களா அவங்க கொடுத்த சில விஷயங்கள் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரிட்டிஷ் டேரக்டா பிரிட்டிஷ் உள்ள வந்தது அப்ப நம்ம இந்த ஆயிரத்தி எழுநூத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் பயங்கரமான தாக்கத்தை வந்து என்ன பண்ணிருப்போம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் பண்ணியிருப்போம் தாக்கம்னா புதிய புதிய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்திருக்கும் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசாக வந்துச்சு அப்படி என்னென்ன தாக்கம் தான் இங்கே நடந்துச்சு ஓகேங்களா அந்த தாக்கத்தினுடைய வெளிப்பாடுகளாக நாம் அறியப்படுவதெல்லாம் என்னென்ன அதெல்லாம் எப்படி நம்ம வந்து சரின்னு சொல்கிறோம் இந்த ஹிஸ்ட்ரியில் நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு அப்படின்றத நாங்கள் எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்துக்கும் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா சோர்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உள்ள வைக்கிறாங்க ஃப்ரம் ட்ரேடு டு டெரிட்டரி ஓகேங்களா அதாவது வணிகத்திற்காக வந்து அதை என்னவா மாத்துறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சியாக மாத்துறாங்க அது எப்படி மாத்திருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே வாங்க சோ ஹிஸ்ட்ரி அப்போ ஹிஸ்ட்ரினா என்னங்க வரலாறு அப்படின்றத நம்ம எவ்வாறு நம்ம சொல்லலாம் ஒரு டெஃபனேஷன் இருக்கும் ஹிஸ்ட்ரினா வாட் இஸ் ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரிக்கு என்ன டெஃபினேஷன் கொடுப்பீங்க past events past events அப்படியே ஒரு தொடர்பு படுத்தி சொல்லலாமே ஒரு இரண்டு அடியா சொல்லலாமே இரண்டு வரிகள்ல சொல்லலாம் டூ சென்டென்ஸ்ல கடந்த கால நிகழ்வுகளின் பதிவு கடந்த கால நிகழ்வுகளில் பதிவு சரி ஓகே கடந்த கால நிகழ்வுகளின் பதிவு हम्म नेक्स्ट आरा दाचोर का सही वोट कौन है व्हाट इस हिस्ट्री देखेंगे स्टडी ऑफ पास्ट विथ जियोग्राफिकल रेलेवेंट और கடந்த கடந்தகால் நிகழ்வின் ஆதிக்கம் நிறைந்த விஷயங்களை பத்தி படிக்கிறது தான் வந்து நான் பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்படியே தமிழ் ரெலவெண்ட் கொஞ்சம் மாறி இருக்கும் சரியா கடந்த கால நிகழ்வுகளின் ஆதிக்கம் நிறைந்த விஷயங்கள் ஓகேங்க ஸோ அந்த ஆதிக்கம் நிறைந்த விஷயங்கள் எதற்குள் அடங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியாக்குள்ள அடங்கும் ஓகேவாங்க ஸோ அதான் வந்து ஜியோக்ராபிக்கல் ரெலவெண்ட் இப்போ எந்த இடத்துக்குள்ள அது நடக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நாம மென்ஷன் பண்றோம் சரிங்க இப்போ நம்ம மாடர்ன் இந்தியா படிக்கிற மாதிரி இதுக்கு வந்து யூஎஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்க ஒரு ஹிஸ்ட்ரி வச்சிருந்துருப்பாங்க ஏன்னா அங்கேயுமே வந்து பிரிட்டிஷுடைய தாக்கம் இருந்திருக்கும் அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரீடம் எப்படி இருந்துச்சு இப்போ அங்கிட்டு வேற இடங்கள்ல எப்படி இருந்துச்சு ஸோ பாகிஸ்தான் ஒரு ஹிஸ்ட்ரி வச்சிருப்பாங்க அப்போ இது எல்லாமே வந்து எதோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜியோக்ராபிக்கல் ரெலவென்ட் அப்படின்றதுதான் தான் சரியாங்க ஸோ இந்த மாடர்ன் இந்தியா ஓகேங்களா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரெண்டாக பிரியும் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த செக்டர்ஸ்ல பார்க்கலாம் சரிங்க சோ இதுல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக் ஓவர் வியூவில சோர்ஸ் அந்த பொலிட்டிகல் அட்மினிஸ்ட்ரேஷன் நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்றது தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம் வாங்க சோ அப்போ இந்த ஃபோர் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா ஓகேங்களா என்னெந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சோர்ஸா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரியுடைய கொஞ்சம் மியூட் பண்ணிக்கலாமா மேம் சசிகலாமா மேம் ஓகேங்களா ஒரு கல்ச்சருடைய டெவலப்மென்ட் ஓகேங்களா கல்ச்சரோட டெவலப்மெண்ட்டை நம்ம என்னவா எடுத்துக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சோர்ஸா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க மென்ஷன் பண்றாங்க நெக்ஸ்ட் சோசியோ எகனாமிக் டெவலப்மென்ட் சோசியோ எகனாமிக் டெவலப்மெண்ட் இப்போ முகல்ஸ் இருக்கும்போது நம்மளுடைய எக்கனாமிக் எப்படி இருந்துச்சு பிரிட்டிஷ் இருக்கும்போது நம்மளுடைய எக்கனாமிக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய டிவியேஷன்ஸ் இருக்கு ஓகேவாங்க அப்போ பிரிட்டிஷோடைய ஆட்சி வந்து சரியில்லை முகளுடைய ஆட்சி சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில என்ன பண்றேன்னா ஒரு கோணங்களை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷேட் பண்ணி பார்க்குறோம் அப்போ இதுக்கு வந்து இந்த சோசியோ எக்கனாமிக் அப்படின்றது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரணியாக விளங்குது அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் ஓகேங்களா பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது என்ன விஷயங்கள் அடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாமே பிரிட்டிஷ் கொஷினிஸ் பண்றதுக்கு பிரிட்டிஷ் ஜட்ஜ் தான் பண்ணுவாங்க ஓகேங்களா ஆனா பிரிட்டிஷ் ஜட்ஜஸ் இந்தியன்ஸையும் கொஸ்டினைஸ் பண்ணலாம் ஓகேங்களா இந்தியன் ஜட்ஜஸும் இந்தியன்ஸை வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டினரி பண்ணலாம் ஓகே வாங்க ஆனா பிரிட்டிஷ் ஜட்ஜஸ் கொடுக்கக்கூடியதான் வந்து என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா பைண்டடா இருக்கும் அப்ப எப்படி நம்ம இப்போ சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறது பைடெட்னு சொல்றமோ அது மாதிரி பிரிட்டிஷ் ஜட்ஜு நம்ம ஒரு இண்டியனுக்கு வந்து ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து என்னவா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா பைண்டடா இருக்கும் அப்போ அந்த பொலிட்டிக்கல் டேலமா எப்படி இருக்குன்னா ஒரு இந்தியனை பிரிட்டிஷ் விசாரிக்கலாம் ஆனா ஒரு பிரிட்டிஷாலனை இந்திய ஜட்ஜ் விசாரிக்க கூடாது இது ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்ஸியாகவே வந்திருக்கும் அத பத்தி நம்ம பேசுவோம் இப்படி இப்படிலாம் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் சரிங்களாங்க அப்போ அந்த பொலிட்டிகல் அஃபேர்ஸும் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய தான் ஏற்படுத்துது ஓகேங்களா அப்புறம் எப்படி இந்த இருந்து அவங்க தெரியடெரிய பிடிச்சாங்க என்ன காரணத்தினால அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றுமை ஒற்றுமை நம்மள்கிட்ட இல்லை ஓகேங்களா இங்கே இருந்த சில பிரச்சனைகள் அவங்க என்னவா மாத்திக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாதகமாக மாத்திக்கிட்டாங்க ஓகேவாங்க ஸோ முக்கியமான விஷயம் ஓகேங்களா யார் வந்தாலுமே சரி போர்ச்சுகீஸ்ல இருந்து நம்மளுக்கு டானிஷ் பிரெஞ்சு வரைக்கும் சரி யார் வந்தாலுமே இவங்களுடைய விஷயம் தான் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொலானியல் ஏகாதிபத்தியம் அதுவா தான் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா நிறைய இடங்களை ப்ராக்டிஸ் பண்ணதுனால இது வந்து என்னவா கருதப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயமா தான் கருதப்படுது இதை ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்றத வந்து என்ன பண்றாங்கன்னு கொண்டு வராங்க ஸோ மித்த கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு இவங்க இவ்வளோ தூரம் ஸ்பென்ட் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய சோர்ஸ் ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்டு மெயின் திங்கே ஃபுட்டு தான் ஓகேவாங்க ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் வச்சு தான் அவங்க ஃபுட் என்ன பண்ணுறாங்க உங்க என்ன பண்ணுறாங்க நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ரா மெட்டீரியலை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க க்ளாத்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது நம்மள்ட்ட அதிகப்படியான ஒரு வளம் மிக்க விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த இடத்தை நோக்கி ஈர்ப்பதற்கான பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து என்னவா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அடித்தளமாக அமையுது ஓகேவாங்க ஸோ இதுதான் வந்து ஃப்ரம் ட்ரேடு இப்போ ட்ரேட் இருக்காக நம்ம போய் திட்டையவே நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பிளஸ் பாயிண்ட் தானே அவங்க நினைக்கிறாங்க அதனாலயே யூரோப்பியன்ஸ்குள்ளேயே வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த போராட்டங்கள் நிகழுது சரியாங்க இப்ப போர்ச்சுகீஸ் பிரெஞ்சு அடிச்சு துரத்துறாங்க டேனிஷ் அடிச்சு தொடச்சுறாங்க டச் அடிச்சு துரத்துறாங்க ஓகேங்களா சில பேர்களை அடிச்சு துரத்தி அவங்களுடைய நிலைப்பாடுக்கு அவங்க வர்றதுக்கே அவங்களுக்கு வந்து சில காலங்கள் தேவைப்படுது சரிங்க சோ இப்படி எல்லாம் வந்து ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரேடு அப்படின்றது டெரிட்டரியா மாறுறதுக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்குள்ள வந்து அந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய பீப்புளையும் சமாளிக்கிறாங்க அந்த கண்ட்ரிக்கு அவங்க வர்றதுனால வரக்கூடிய காம்படிஷனை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சமாளிக்கிறாங்க ஓகேங்களா சோ இதான் வந்து இந்த கொலானியல் கொலானியல் யாரு அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்களை வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பதிக்கத்தக்க ஒரு நிலைக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா கொண்டு போறாங்க அப்படின்றது இப்ப செல்வம் அப்படின்றது எப்படி செய்யறதுன்னா இப்படி கொலானியல இங்க பண்ணி அங்கே கொண்டு போகிறப்ப அதோடைய ரேட் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியாகுது ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ட்ரி என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கில் பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா கன்சிஸ்ட் பண்ணுது அப்படின்றத வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க சரியாங்க ஸோ ஃபஸ்ட்டு உள்ள போவோம் சோர்சஸ் அப்போ நம்மளுக்கு இந்த சோர்சஸ்லாம் நம்மள்ட்ட இருக்கா சார் அப்படின்னா இருக்குது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தி ஆர்ச்சிவ்ஸ் ஓகேவாங்க தி ஆர்ச்சிவ்ஸ் ஆல்ரெடி நான் இன்ட்ரட்ஷன் கிளாஸ்லேயே சொல்லிட்டேன் ரன்னிங் நோட்ஸுக்கு நோட்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க தி ஆர்ச்சி இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆவணம் ஓகேங்களா ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இந்த ஆர்ச்சிவ்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா லிஸ்போன் அப்படின்ற இடத்துல இருக்கு அங்கேயும் இது வந்து குறிப்பிடறாங்க கோவால இருக்கக்கூடிய சில ஆர்ச்சிஸ் வந்து நம்மளுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் மியூசிண்டியா சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது நெக்ஸ்ட் பாண்டிச்சேரி நம்மளுக்கே தெரியும் பாண்டிச்சேரி அப்படின்னாலே பிரான்ஸ் ஃப்ரெஞ்சு அவங்களுடைய சில விஷயங்களை வந்து சொல்லுது மெட்ராஸ் நம்மளுக்கும் தெரியும் மெட்ராஸ் எதுக்கு புகழ் வாய்ந்ததுங்க மெட்ராஸ் மாகாணம் தனிப்பட்ட முறையில் மெட்ராஸ் மாகாணம் ஒரு யூரோப்பியன் பிடிச்சது பாண்டிச்சேரி பிரான்ஸ்னு சொல்லிட்டோம் அப்ப மெட்ராஸ் தனிப்பட்ட முறையிலேயே மெட்ராஸ் வந்து ஒரு யூரோப்பியன் பிரிட்டிஷ் ரெண்டா சொல்லணும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் பிரிட்டிஷ் ஓகேங்களா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் பிடிச்சது தான் பிரிட்டிஷும் பிடிச்சது சரிங்க ஸோ இதெல்லாம் வந்து அதிகப்படியான பிரிட்டிஷ் ஆவணங்கள் அது போக அனைத்து யூரோப்பியன் கன்ட்ரீனுடைய ஆவணங்களும் வந்து என்னவா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ளதா இருக்கு ஸோ இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆவணங்களை வச்சு தான் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த சோர்ஸ் அந்த பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்றதை நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது அப்போ இந்த ஆவண காப்பகம் இந்த ஆர்ச்சிப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்டு இன் ஒன் பிளேஸ் ஒரு பிளேஸில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இடத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா தி ஆர்ச்சிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி நம்மள்ட்ட என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தி நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா இது எங்கெங்கே இருக்குது தேசிய ஆவண இந்திய தேசிய ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க நியூ டெல்லி எஸ் வெரி குட் மேம் இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கு வாங்க சோ இந்த இதெல்லாம் எதை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கலை பத்தி சொல்லுது ஓகே வாங்க இங்க இருக்கக்கூடிய ஆவணங்கள் வந்து பொலிட்டிக்கல் பத்தி நிறைய பேசுது சோசியல் சமூகம் சார்ந்த விஷயங்கள் எப்படி சமூகம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு ஓகேவாங்க ஸோ மிக முக்கிய விஷயமே ஒரு சமூகம் வளர்ச்சி அடைவதற்கான முக்கிய விஷயமா எது கருதப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் கருதப்பட்டதுங்க ஓகேங்க கல்வி ஓகேவாங்க இங்கே கல்வியின்மை இல்லைதான் அறியாமையை ஏற்படுத்துச்சு அந்த அறியாமை தான் நம்மளை சூப்பர் சீனியஸ் ஆக்டிவிட்டி கொண்டு போச்சு அதெல்லாம் தான் மித்த இடத்துல இருந்து வரவங்க நம்மளை ஈஸியாக என்ன பண்ண முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்ய முடிஞ்சு ஒரு உதாரணத்துக்கு முகலுக்கும் பிரிட்டிஷுக்கும் பெரிய டிஃபரண்ட்டு கிடையாது ரெண்டு பேருமே முந்நூறு ஆண்டுகளுக்குமே வேலை நம்மளை ஆட்சி செஞ்சவங்க இதிலே தெரிஞ்சுக்கலாம் அந்த எஜுகேஷன் என் எப்படி இருந்தது அப்படின்றத சரிங்க அப்போ இந்த பிரிட்டிஷ் வெளியே போகிறதுக்கான ரீசனுமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் தான் ஓகேவாங்க என்ன தான் ஒரு நாட்டில் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்தாலும் அவனுடைய எஜுகேஷன் ஓ நீ இப்படி தான் நடந்துக்கிறியா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்க வச்சதுக்கான ரீசன் எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கொடுத்த எஜுகேஷன் தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது யாரோட எஜுகேஷனுங்க மாடர்ன் எஜுகேஷன் தான் இல்லையா இங்கிலீஷ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கன்னா ஸ்கூல் இங்கே நிறைய பேரண்டாக இருப்போம் எத்தனை பேர் நம்ம தமிழ் என்ன தான் தான் படித்தாலும் இங்கிலீஷில் நம்ம பையனோ நம்ம பொண்ணோ பேசுது அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் இல்லையா அந்த எஜுகேஷன் இஸ் இப்போ அப்பான் த இங்கிலீஷ் ஆங்கிலம் என்பது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அது புலமை அப்படின்றத தாண்டி இட்ஸ் ஆக்சுவலி கெட்டிங் டு த மாடர்ன் மாடர்னாக இருக்கும் இங்கிலீஷில் பேசினா இட்ஸ் மாடர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதனால தான் நம்மளுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன்ஸ் இப்போ மெட்ரிகுலேஷன்ஸ் இல்லை அதுக்கு பதிலாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிக் சிலபஸ் அப்படின்றது கிடையாது அதுக்கு மேலே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு சிபிஎஸ்இ ஸோ அப்படி இருக்கு அப்ப இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் தான் அப்போ இந்த எஜுகேஷன்ல நம்ம படிக்கக்கூடிய எல்லா விஷயம் அதனால ஸ்கூல் புக்ஸ் நம்ம நிறைய படிக்கிறோம் அப்போ எஜுகேஷன் நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலேஜ் கொடுக்குது அப்போ அந்த நாலேஜ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்மளை வந்து ஒரு கொஸ்டின் புழுக்கு ஆக்கிடுது ஏன் இவன் இங்கே வந்தான் இப்படி வந்து ஏன் இப்படி மாறலாம் அப்படின்றது ஸோ அதனால சோஷியல் இம்பாக்ட் நடக்கிறதுனால எக்கனாமிக்ஸும் எப்படி அவைலபிள் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னு பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் பண்ண முடியுது ஓகேங்களா தி ட்ரெயின் தியரி யார் எழுதுனதுங்க பிலிம்ஸ்ல படிச்சிருந்திருப்பீங்க தி இந்தியாஸ் ட்ரெயின் தியரின்னு சொல்லலாம் இல்ல ட்ரெயின் தியரி ஆஃப் இந்தியான்னு கூட சொல்லலாம் தாதாபாய் நவரோஜி தாதாபாய் நவரோஜி சரிங்க அவர்களா அப்போ எக்கனாமிக் கண்ட்ரோல் நம்மளுக்கு எப்படி இருக்கு அதே மாதிரி நம்ம வந்து ஒரு இது பண்ணியிருந்திருப்போம் சரிங்களா டெல்லி மாராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருந்திருப்போம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வறுமைனால நிறைய பேர் இறந்துகிட்டு இருப்பாங்க சரிங்களா ஆனால் நம்ம என்ன பண்ணிருப்போம் அங்கன்னா அங்கே பயங்கரமான ஒரு செலப்ரேஷன்ஸ் வந்து அங்கே பண்ணிட்டு இருந்திருப்போம் ஸோ இதெல்லாம் டெல்லி தர்பார் இப்படிலாம் சொல்லுவாங்க சரிங்களா அதை பத்தி நம்ம பார்ப்போம் ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் எப்படி போச்சு பொருளாதாரத்தினுடைய நிலை எப்படி போச்சு அப்படின்றது நெக்ஸ்ட்டு தி கல்ச்சர் அண்டு சயின்டிஃபிக் லைஃப் கல்ச்சர் அண்டு சயின்டிஃபிக் லைஃப் இந்த கல்ச்சர் அண்டு சயின்டிஃபிக் லைஃபை பார்க்கும்போது பிரிட்டிஷ் அல்லது இந்த யூரோப்பியன்ஸ் வந்ததுனால நம்மளுடைய கல்ச்சர் வந்து ஓரளவுக்கு டெவலப் ஆகிருக்கு நம்மளோட கல்ச்சர் வந்து ஓரளவுக்கு டெவலப் ஆயிருக்கு சயின்டிஃபிக் லைஃபும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லெப்டன் பண்ணியிருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு ராஜாராம் மோகன் ராய் எடுத்துக்கலாம் தாதாபை நவரோஜி இவங்களையும் எடுத்துக்கலாம் சரிங்களா மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க மாடர்ன் எஜுகேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஏன் காந்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுக்கு காந்தி கூட சொல்லலாம் ஏன்னா அவருமே வந்து ஒரு மாடனாக போயிட்டு அங்கே போய் படிச்சுட்டு வந்ததுனால தான் அவரால் என்ன பண்ண முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தெரிய வந்தது ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்ச்சர் அண்டு சயின்டிஃபிக் லைஃப் அப்படின்றது நிறைய விஷயங்களில் மாறிச்சு ஓகே வாங்க அப்போ அவங்களுடைய கல்ச்சர் வி வித்தியாசமாக இருக்குது நம்ம இதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம நல்லா இருப்போம் இதை இப்படி பண்ண இல்ல இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூட நம்பிக்கைகள் இதை நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி வச்சீங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கலாம் ஏன் நம்மளுக்கு முஸ்லீம்ஸ்லேயே வந்து இதை படிக்கிறதுக்கும் இதை படிக்கிறதுக்கும் இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பண்ண சில அறிஞர்களும் இருக்காங்க ஸோ அப்போ இந்த டெவலப்மெண்ட் எப்படி வருதுன்னா திருப்பி இந்த எஜுகேஷன் மூலியமாக தான் வருது சரியா ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்சிஸ் வந்து நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு சரியா ஸோ நெக்ஸ்ட்டு ஓகேங்களா இதெல்லாம் பிலம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நெக்ஸ்ட் நம்ம எங்க பேர்லாம் பாத்தீங்க அப்படின்னா உள்ள போயிடலாம் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து என்ன சோர்சஸ் அப்போ இந்த சோர்சஸ் எல்லாமே நம்ம இருந்தா எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா அர்ச்சிவ்ல இருந்தா இருக்கிறோம் இந்திய தேசிய ஆவண காப்பகம் அது போக நம்மள்ட்ட மெட்ராஸ்லயும் ரெக்கார்ட் ஆஃபீஸஸ் எல்லாம் நிறைய இருக்கு சரிங்க ஃப்ரம் ட்ரேடு டு டெரிட்டரி இந்த ட்ரேடு டு டெரிட்டரி வர்றதுக்கான ரீசன்ஸ் ஓகேங்களா இங்க கொடுத்துருப்பாங்க இதே தான் கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு ஆவண காப்பகம் சரிங்க இது எல்லாத்தையுமே வந்து என்ன எதை பத்தி பேசுன்னு பாத்தீங்கன்னா மராதீர்கள் பாரசீக பிரெஞ்சு போர்ச்சுகீஸிய தமிழ் உருது போன்ற மொழிகள் எல்லா இடத்துலையுமே ஆவணங்கள் வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ள உள்ளே இருக்குது மென்ஷன் பண்ணி இருந்திருப்பாங்க சரி ஓகே ரைட் ஃபைன் நெக்ஸ்ட் நம்மளுடைய சாப்டருக்குள்ளே போயிடலாம் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் ஃபர்ஸ்ட்டு வந்தால் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ரொம்ப முக்கியம் ஸோ அதே குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடலாம் ஓகேவாங்க ஸோ எல்லா விஷயங்களுமே புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்காது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சரிங்களா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க ஹெடிங் போட்டுக்கோங்க அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் பேசிக் ஓவர்வியூ லைட்டா சோர்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன் சோ இது கொஞ்சம் டெப்தா வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ரெக்கார்டிங் கிளாஸ் அனுப்புறேன் சோர்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுக்கு ஓகேங்களா இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் ஐரோப்பியர்களுடைய வருகை அப்படின்றது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு அப்படின்ற விஷயங்களில் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா டைம் லைன் ஓகேங்களா காலக்கோடுன்னு போட்டுக்குவோம் சோ எதுக்காகன்னு பாத்தீங்க அப்படின்னா யார் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா எப்படி வந்திருக்கா சரிங்களா யாருடைய லீடர்ஷிப்ல வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா நேம் அப்படின்னு போட்டுக்கோங்க பெயர் என்ன பாத்தீங்க அப்படின்னா லீடர்ஷிப் லீடர்ஷிப் இயர் ஆஃப் அரைவல் ஓகேங்களா வருகைக்கான இயரு என்ன ஓகேங்களா எஃப் எஃப் ஓகேங்களா ஃபேக்ட்ரி எங்க கட்டினாங்க ஏன்னா ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் பேக்டரியா என்னவெச்சிருப்பாங்கன்னா சில எங்களை கேபிடலாகவும் வச்சிருந்திருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் கேபிடல் சேஞ்ச் பண்ணுவாங்க அது வேற விஷயம் ஆனா ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி கட்டினது அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் ஓகேங்க சோ இதுல முதல் ஃபேக்ட்ரி அப்படின்றது எப்படி வந்துச்சு என்ன இயர் அப்படின்னு சொல்லி நார்மலா கேட்கலாம் இல்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூரோப்பியர்ல வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த ஒரு டைம் லைன் கொடுக்கறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நான் கொஞ்சம் எரேஸ் பண்ணிட்டு ஃபுல்லா போடுறேன் நேம் பெயர் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா யாருடைய தலைமையில வராங்க தலைமை அதாவது லீடர்ஷிப் நெக்ஸ்ட் எப்போ வராங்க அரைவல் இயர் மட்டும்தான் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி நம்ம எங்கே கட்டுறாங்க அப்படின்றது ஓகேவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் சரிங்களா போர்ச்சுகீஸியர்கள் வாஸ்கோடா காமா அவருடைய அறைவல் பார்த்தீங்க அப்படின்னா ஏடி நைன் ஃபோர்டீன் நைன்டி எயிட் ஓகேங்களா கேலிக்கட்டுக்கு வர்றார் ஓகேங்களா கேலிக்கெட் தான் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி அந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி எட்டுலேயே கிட்டோமானா இல்லை ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டுல ஓகேங்களா கேரளா இருக்கு கேலிக்கெட் நெக்ஸ்ட் டச்சு ஓகேங்களா இங்க வந்து தலைமை அப்படின்றதுலாம் இல்லை குரூப் ஆஃப் மெர்ச்சன்ஸ் தான் வராங்க ஓகேங்களா குரூப் ஆஃப் மெர்ச்சன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வராங்க ஸோ இவங்க வரதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடி சிக்ஸ்டி நாட் டூ அப்படி இருக்கிறது அப்படி போட்டிருக்கேன் சிக்ஸ்டி நாட் டூ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய மசூலிப்பட்டினம் மசூலி பட்டினம் அப்படின்றதுல ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சுல வந்து முதல் ஃபேக்டரியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பில்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா இது டச் டியூடி டச் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இஐசி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சரிங்களா ஸோ யாருடைய தலைமையில் வராங்கன்னு பார்த்தீங்க கேப்டன் வில்லியம் ஹாக்கிங்ஸ் ஹாக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எப்பன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏடி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆனால் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல எங்கே வராங்க அவங்க ஃபிலிம்ஸ்ல படிச்சிருந்திருப்பீங்களே தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லயே வராங்க சிக்ஸ்டீன் நாட் எயிட்

தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா எயிட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க அப்படின்ற பேர் அங்க வந்துருச்சு அப்படின்னாலே சிக்ஸ்டீன் நாட்டி எயிட் தான் ஏன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல பெர்மிஷன் லெட்டர் தான் வாங்கியிருப்பாங்க யாருக்கன்னு பார்த்தோம் அப்படின்னா குயின் எலிசபெத் டூ சரி குயின் எலிசபெத் ஒன்னு இங்க எலிசபெத் ஒன்னுட்ட தான் வந்து வாங்கியிருப்பாங்க எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ட்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அப்புறம் கிங் ஜேம்ஸ் ஒன் ஓகேங்களா கேப்டன் வில்லியம் யாருடைய அப்டேன்ல வருவார் பெர்மிஷன் அப்டேன்ல வருவார்னா கிங் ஜேம்ஸ் அப்படின்றவர்கள்லாம் வருவார் அப்போ இவர் அரைவலான டைம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்டீன் நாட்டி எயிட் தான் ஓகேங்களா பார்த்தோம் அப்படின்னா கிங் ஜேம்ஸ் ஒன் ஓகே வாங்க சோ தான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கட்டுவாங்க எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா சூரத்ல ஓகேவாங்க புக்ல ஆயிரத்தி அறநூறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடாதீங்க மென்ஷன் பண்ணிடாதீங்க இது கிடையாது ஆயிரத்தி அறநூத்தி எட்டு பெர்மிஷன் யாரு பக்கம் இருந்ததுன்னா கிங் ஜேம்ஸ் ஒன்னுட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கி கேப்டன் வில்லியம் ஹாக்கிங்ஸ் உள்ள வருவார் ஓகேவாங்க சிக்ஸ்டி நாட் நைன்ல வந்து சூரத்துல வந்து யாருடைய அனுமதியின் பேர்ல வந்து பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஹாங்கீருடைய அனுமதி ஜஹாங்கீர் கொடுத்துருப்பாரு ஓகே ரைட் ஃபைன் சூரத்ல என்ன பண்ணிக்கோங்க கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டைம் வேணான்னு இருப்பார் செகண்ட் டைம் கொடுத்துருப்பாரு சரியாங்க ஸோ இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சாரி நெக்ஸ்ட் டேனிஷ் ஓகேவாங்க நெக்ஸ்ட் டேனிஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்மிரல் ஓகேங்களா அட்மிரல் அப்படின்ற லீடர்ஷிப்பில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வருவார் எப்போ வருவார்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஓகேங்களா ஏடியில் வந்து உள்ளே வருவார் குமார் தமிழ்நாட்டுல இருக்க கூடிய டங்குபார்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி அறுநூத்தி வந்து இவங்க ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க நெக்ஸ்ட் பிரான்ஸ் ஓகேவாங்க இவங்க யாருடைய தலைமையில வருவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரான்யூஸ் காரோன் ஓகேங்களா ஃபிரோன் இஸ் வராது தமிழ்ல பிரோன் காரோன் ஓகேங்களா சோ இதான் பேரு காரோன் எப்போ வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஃபோர் ஏடியில் வந்து உள்ளே வருவாங்க இவங்களும் சூரத்தில் தான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி கட்டுவாங்க ஓகேங்களா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் ஓகேவாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ் டச்சு பிரிட்டிஷு டேனிஷு பிரெஞ்சு மொத்தம் அஞ்சு பேர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகேங்களா இப்போ இதில் யார் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போர்ச்சுகீஸ் ஓகே வாங்க காமா ஓகே ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து போர்ச்சுகீஸ் வந்து இதில் விண்மணி இருந்திருக்க மாட்டாங்க நிறைய இடர்பாடுகளோடு தான் விண்மணி இருந்திருப்பாங்க சரியாங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம் ஓகே இது புரியுதா யார் யார் எப்பப்போ வந்தால் தட் ஆல் உங்களுக்கு ஏதாவது இயரில் டவுட் இருந்துச்சுன்னா அந்த இயர் சிக்ஸ்டீன் நாட் எயிட்டின்னு தான் போடணும் சிக்ஸ்டி நாட் நைனில் ஜஹாங்கீருடைய ஃபர்கான்னில் அதாவது பெர்மிஷன் நம்ம என்ன பண்ணுறோம்னா சூரத்தில் ஒரு ஃபேக்ட்ரி கட்டிட்டோம் அடுத்து முசோலிப்பட்டினம் இதெல்லாம் பிரச்சனை இல்ல இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்ல ஈஸி என்ன பண்ணிட்டாங்க கட்டிட்டாங்க அப்ப ரெண்டு இடத்துல ஒரே ஆள் ஃபேக்டரி கட்டுறாங்க பிரிட்டிஷ் ஃபர்ஸ்ட் கிட்டது செகண்ட் யார் கட்டுறான்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் வந்து என்ன பண்றாங்க கட்டுறாங்க இது புரிஞ்சாங்க நெக்ஸ்ட் டவுட் हां சொல்லுங்க மேம் பிரான்ஸ் வந்து சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஃபோர்ல வந்து கரோன் தனசர் சூரத்ல பில்ட் பண்ணிருக்காருன்னு சொல்றீங்க ஃபேக்டரி கரோன் கிடையாது லீடர்ஷிப் வந்து வந்தது

வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காங்க புரியாமல் இருக்கா இருக்காது எஸ் காயத்ரி மேம் சொல்லுங்கள் மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க ஓகேங்க நெக்ஸ்ட்டுக்கு போகிறேன் வேறு ஏதாச்சும்னா இருந்தால் சொல்லுங்கள் டோன்ட் வரி இல்லை மெசேஜை கூட டைப் கூட பண்ணுங்கள் பார்த்துட்றேன் ஏன்னா கம்பேரிங் டு த டீம்ஸ் ஜூமில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த சாட்ஸ் பார்க்குறது பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்க்குறது ஓகே ஹெட்டிங் தி போர்ச்சுகீஸ் போர்ச்சுகீஸ் சரியா ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் சீ ரூட் அந்த புகழ் இவங்களை தான் சாரும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா சீ ரூட்டை வந்து இந்தியாவுக்கு போறதுக்கு என்ன பண்றாங்க கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டாவது புகழ் ஃபஸ்ட்டு எங்க வராங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவுக்கு வராங்க ஓகே ஃபர்ஸ்ட் பர்சன் கிடின் டு த கேரளா ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சீரூட்டை அவங்க எப்படிலாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரின்ஸ் ஹென்றி ஓகேங்களா பிரின்ஸ் ஹென்றி ஸோ அதுக்கப்புறம் எயிட்டி செவன் ஏடில ஓகேங்களா பேத்லோமியன் டயஸ் அவர் செயலர் ஓகேங்களா பேத்லோமியன் டயஸ் ஸோ அவர் தான் வந்து என்ன பண்ணுற பிரின்ஸ் வராரு பேத்லோமியன் டயஸ் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா கேப் ஆஃப் ஸ்ட்ரோம் வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா உள்ள கொண்டு வராரு ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து ரீனேம் பண்ணுறாங்க பிரின்ஸ் என்ட்ரி தான் வந்து என்ன பண்ணுறா ரீனேம் பண்ணுறாரு இட்ஸ் கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த குட் ஹோப்பை தாண்டி வரது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வாஸ்கோட காமா சரிங்க ஸோ இவ்வளவு பெரிய ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு வந்து பிரிலிம்ஸ்க்கு தான் தேவைப்படும் இப்போ வந்து தேவையில்லை சும்மா வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் சரிங்க ஸோ அப்போ இந்த சி ரூட் வந்து மூணு பேர் அதை என்ன பண்றாங்க ஃபாலோ பண்றாங்க இந்த நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நேவிகேட்டர் ஹென்ரி அப்படின்னு கூட அவளை கலைப்பாங்க பிரின்ஸ் ஹென்ரி ஃபோர்டீன் எயிட்டி செவனில் கிங் ஜான் டூ பேட்டர்னைஸ் வாங்கி பேத்துலமியன் டயஸ் வந்து கேப் ஆஃப் குட் ஸ்டோம் வரைக்கும் வந்து என்ன பண்றன்னா வராரு அதுக்கப்புறம் அந்த கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் ஹென்ரி மாத்தி வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் இதே வழியை வந்து ஒருத்தர் பயன்படுத்தி வாஸ்கோடகாமா என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கேப் ஆஃப் ஹோப்ப கடந்து எங்க வந்துடுறாரு பார்த்தீங்கன்னா கேலிக்கட் அப்படின்ற இடத்துக்கு வந்துடுறாரு சரிங்களா சோ இப்ப போர்ச்சுகீஸ்ல த ஃபஸ்ட் போர்ச்சுகிள் பர்சன் ரீச் ஓகேங்களா அதாவது கிராஸ் த ஹோப் குட் ஹோப்பை கிராஸ் பண்ணது பார்த்தோன்னா இவர் தான் சரிங்களா குட்ஹோப்பை கிராஸ் பண்ணி உள்ளே வந்துடுறாரு இந்தியாவை ரீச் பண்ணிடுறாரு எப்போ ரீச் பண்றாரு பார்த்தீங்க அப்படின்னா மே பதினேழு மே இருபத்தி ஏழு இதில் எதுங்க ரைட்டு மே பதினேழு மே இருபத்தி ஏழு ரெண்டில் எது ரைட் உங்களுக்கு ரெண்டு டேட் கொடுத்துருக்காங்க உள்ள சரியா மே பதினேழு கரெக்ட் ஓகேங்களா மே பதினேழு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி எட்டுல வந்து என்ன பண்ணிருப்பாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேலிக்கட்டுக்கு வந்திருப்பாரு எத்தனை ஷிப்போட வராருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஷிப்ஸோட உள்ள வராரு எத்தனை பேர்ஸன் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி பர்சனோட என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா உள்ள வராரு ஸோ இவரை வரவேற்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜோமரின் ஓகேங்களா இசட் ஏவும் போடலாம் இசட் ஓவும் போடலாம் ஓகேங்களா ஜோமரின் இப்படி எழுத மாட்டாங்க எப்படி எழுதுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சாமுத்ரிய அரசர் அப்படிதான் தமிழ்ல குறிப்பிடுவாங்க சரிங்களா சாமுத்ரிய அரசர் ஜோமரின் நம்பரர் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க சரிங்களா சோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா இவர் என்ன பண்றாருன்னா இருபது ஒன்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ஓகேங்களா ஸோ மே மன்த் வராரு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஜூன் ஜூலை ரெண்டு மாசம் திருப்பி கிளம்பிடுறாரு போர்ச்சுகீஸ்க்கு வந்து என்ன ரிட்டர்ன் ஆகுறாரு கிளம்பிடுறாரு ஐம்பது பேரோட மட்டும்தான் போறாரு ரெண்டு ஷிப்ஸ் ஃபுல்லா குட்ஸ் எடுத்துட்டு போறாரு ரெண்டு ஷிப் ஃபுல்லா கூட்ஸ் ஓகேங்களா சாப்பிட்ணா சார் என்ன பண்றாருன்னா கிஃப்டா கொடுக்குறாரு எடுத்துட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவரை வெல்கம் பண்ணி விருந்தினரை வெல்கம் பண்ணி நம்ம சாப்பாடெல்லாம் போட்டு நம்ம இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்றோம்ன்றத சொல்லிட்டு அவர் என்ன பண்ணி விட்டுறோம் இங்க இருந்து ரெண்டு ஷிப் ஆஃப் குட்ஸை வந்து அடிச்சு போட்டு அவர் அனுப்பிச்சி விட்டுறோம் சோ இதுக்கப்புறம் தொண்ணூத்தி எட்டுல போனவர் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி என்ன பண்றாருன்னா ஆயிரத்தி ஐநூறு ஏடி ஓகேங்களா பெட்ரோ ஆல்வர்ஸ் கேப்ரல் ஓகேங்களா பெட்ரோ ஆல்வரஸ் ஜிஏபியும் போடலாம் சிஏபி கேப்ரல் ஓகேங்களா சிஏபி ஜிஏபி ஆர்ஏஎல் போடலாம் இல்ல சிஏபி ஆர்ஏஎல் கேப்ரல் ஓகேங்களா இந்தியாவுக்கு வராரு சரிங்களா ஸோ இவர் எதை டிஸ்கவர் பண்ணவர்னு தெரியுமாங்க இவர் எதை கண்டுபிடிச்சாருன்னு தெரியுமா பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல் இந்தியாவுக்கு வராரு இவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறார் யாராலேயே கண்டுபிடிச்சு வந்தவர் தான் யாருக்காவது பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல் கேப்ரியல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க வெரி குட் பிரேசில் 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 பிரேசில கண்டுபிடிச்சவங்க ஓகேவாங்க பிரேசில கண்டுபிடிச்சவர் இவர் என்ன பண்றாரு இந்தியாக்குள்ள வராரு நெக்ஸ்ட் ஓகேவாங்க வாஸ்கோடா காமா என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் டைம் வராரு சரிங்க செகண்ட் டைம் வராரு எப்ப வராருன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டுல அக்டோபர் இருபத்தி ஒன்பதுல வராரு ஓகேவாங்க என் இந்த டேட்டு தான் கொடுத்துருக்கு அதனால எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நெட் ரஃப்ரெண்ட் டேட் இருக்கு செகண்ட் டைம் வந்து டேட் அதனால எடுத்துட்டு வந்திருக்கேன் டுவெண்ட்டி நைன் அக்டோபர் பிப்டின் ஒன்ல எயிட் இங்கிலீஷ் புக்கில் நியூ புக்கில் உங்களுக்கு இருக்கும் டூ அக்டோபர் டூ தௌ டுவெண்டி நைன் வந்து என்ன பண்றானா செகண்ட் டைம் வந்து என்ன பண்றதுன்னா உள்ள வராரு ஸோ வரும்போது வாசகோடாக்காம நம்ம வட்டம் கொடுத்து விட்டோம்ல அதனால இவர் ரெண்டு வட்டம் இந்த வட்டம் இருபது கப்பலோட வந்துடுறாருனா உள்ள வந்துறாரு திருப்பி போறப்பயும் நல்லாவே நம்ம வெல்த்தியா தான் சொல்லி அனுப்பிச்சு விடுறோம் தேர்ட் டைம் பிப்டீன் டுவெண்ட்டி ஃபோர் ஏடியில வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தேர்ட் டைம் உள்ள வராரு பட் ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் டைம் உள்ள வரும்போது இங்க வரும்போது அவர் என்ன ஆயிரம் பாத்தீங்க அப்படின்னா இங்கேயே டை ஆயிடுறாரு இறந்துறாரு இங்கே இறந்துறாரு சோ கொச்சின் ஓகேங்களா கொச்சின்ல வந்து இறந்துறாரு டிசம்பர் பிப்டீன் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவாங்க சோ இங்க நான் எந்த ஒரு மந்த் மென்ஷன் பண்ணல சரியாங்க பிப்டீன் டுவெண்ட்டி ஃபோர்ல தேர்ட் டைம் உள்ள வராரு டிசம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலில் அவர் இறந்துடுறாரு ஓகேவாங்க இப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் ஃபோர்டீன் நைன்டி எயிட் மே செவன்டீன்த் உள்ளே வராங்க செகண்ட் டைம் டுவெண்ட்டி நைன் அக்டோபர் ஃபிஃப்டீன் டூ செகண்ட் டைம் வராரு தேர்ட் டைம் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபோர் தான் டிசம்பர் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் அவர் என்ன சரியாங்க நாலு முக்கியமான ஃபேக்ட்ஸு அதுக்கப்புறம் இவர் ஃபஸ்ட் டைம் வந்து எப்ப ரிட்டர்ன் ஆறாரு ஒன்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐம்பது பேரோட ரெண்டு ஷிப்ல ஃபுல்லாகவே என்னது என்ன பண்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி கிளம்பிடுறாரு சரிங்களா செகண்ட் டைம் வரும்போது இருபது கப்பல்களோட உள்ள வராரு சரிங்களாங்க தேர்ட் டைம் வரும்போது எந்த இதுவுமே இல்லை நார்மலாக தான் வராது நடக்கும் சரிங்க சோ ஃபுல்லாகவே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் அங்கே நல்லா இருக்கு அப்படின்றத இது வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா காமிக்குது சரியாங்க சோ நெக்ஸ்ட் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது கண்ணனூர் கண்ணனூர் அப்படின்றதுல என்ன பண்றாங்கன்னா ஃபேக்டரி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பில்ட் பண்றாங்க அப்புறம் ப்ரிசன் ஓகேங்களா பிரிசன் ஆல்சோ பி பில்ட் எட் பிரிசன் அதுக்கப்புறம் என்ன பண்ணப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண பச்சு ஸோ கேலிகட் தான் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா பில்ட் பண்ணிருக்கக்கூடிய இடம் சரிங்களா புக்கில் ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேலிகட்டை தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்திங்க அப்படின்னா கொச்சின் ஓகேங்களா இன்ஷியல் ஸ்டேஜில் வந்து கொச்சின் தான் வந்து உங்களுக்கு என்னவா இருந்துச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டலாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் எதை மாற்றுறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா கோவாவை வந்து இவங்க வந்து என்னவா மாற்றிக்கிட்டாங்க கேபிட்டலாக மாற்றிக்கிட்டாங்க போர்ச்சுகீஸ் ஓகேவா போர்ச்சுகீஸை பொறுத்த வரைக்கும் முதல் அடி எடுத்து வச்சது தான் கடைசியா வெளியே போனவங்க இவங்க தான் ஓகே வாங்க முதல்ல உள்ள வந்தவங்களும் தான் கடைசியா வெளியே போனவங்களும் யாரு தான் இவங்க தான் ஓகே வாங்க ஸோ தான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா போர்ச்சுகீஸ் அப்படின்றதெல்லாம் பார்க்கறோம் சரி இப்போ போர்ச்சுகீஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்னா அவங்க எப்போ வந்தாங்க என்னென்ன விஷயங்கள் அங்கே நடந்துச்சு எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்றோம்னா பாக்குறோம் சரி இது புரியுதா இது ஷார்ட் டைமாக சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம கவர்னர் பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு நிறைய பாலிசிஸ் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு ட்ரீட்டிஸ் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ இது புரியுதாங்க புரியுது சார் ஆ ஓகேங்க அப்போ இந்த வாஸ்கோடா காமா அப்படின்றவர் வந்து ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் பர்சன் டு கேம் டு இந்தியா அஸ் அ ட்ரேட் பர்சன் ஓகே வாங்க நெக்ஸ்ட் பார்க்க போறதா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்னர்ஸ் ஓகேங்க ஸோ இந்த கவர்னர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்தடுத்து வரவங்க தான் என்ன வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர்ஸ் அப்படின்ற நேம்ல வந்து அழைக்கப்படுறாங்க இப்போ வரைக்குமே வாஸ்கோடா காமா அப்படின்றவரை என்னவா தான் சொல்கிறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கொலானியல் மேன் கொலானியல் மேன் அப்படின்னு சொல்லி தான் வாஸ்கோடா காமமாக அழைக்க வந்து அழைக்கிறாங்க வாஸ்கோடா காமா வந்து அப்படி தான் அழைக்கிறாங்க சரியாங்க ஓகே இம்பார்ட்டன்ட் கவர்னர்ஸ் இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது இம்பார்ட்டன்ட் போர்ச்சுகீஸுடைய கவர்னர்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா பார்க்க போகிறோம் அதில் முதல்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரான்சிஸ் ஓ டி அல்மீடியா சரியா உங்களுக்கு கேப் வரணும் அப்படின்றதுனால அந்த ஹைஃபன் கொடுக்குறேன் நீங்கள் ஹைஃபன் இல்லாமல் ஸ்பேஸ் மட்டும் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம் இதோடைய காலகட்டம் ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பது வரைக்குங்க சரியாங்க பிரான்சிஸ் டி அல்மீடியா ஓகேங்களா இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசிய கவர்னர் ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசிய கவர்னர் அப்படின்றவர் இவர் தான் ஓகேங்களா ஸோ இவர் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெரிட்டரி அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து உள்ள அந்த போர்ச்சுகீஸ்க்கு கிடைக்கிறதுக்கான ஒரு முக்கிய ஆளாகவும் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமைகிறாரு சரிங்க ஸோ அதே மாதிரி வந்து ஒரு ஃபோர்ட்டையும் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா ஃபோர்ட் அப்படின்னா என்னங்க கோட்டை கோட்டை

நீல நீர் கொள்கை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரோட்டை கண்டுபிடிச்சது யாரு போர்ச்சுகீஸ் தான் அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நாங்க நீங்க என்ன பண்றீங்க ஓட்டமன் எம்பரர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அங்க எங்களுக்கு எங்களுடைய ட்ரேடைய சுத்தமா பாதிச்சாங்க அப்ப அந்த காலகட்டத்தில் இப்ப வரைக்கும் நாங்க அவதி தானப்பட்டிருக்கோம் அப்ப இந்த சீரோட்டை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களாம் எங்களுக்கு என்ன பண்ணணும் பே பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் பவர் இன்கிரீஸ் பண்றதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்றத கொண்டு வரார் அப்போ இவர் எந்த தைரியத்தில் கொண்டு வராருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாவே போர்ச்சுகீஸ் வந்து எதுல ரொம்ப தலை சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த கப்பல் படையெல்லாம் ரொம்ப தலை சிறந்தவங்க ஸோ அதனால கப்பலில் நிறைய என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ திங்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம தைரியமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க அப்போ இந்த ட்ரேட் பவரை இந்த போய் ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்ற பவரை எந்தெந்த இடத்துல கொண்டு வர நினைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அரேபியன் சி அண்ட் இந்தியன் ஓஷன் இந்தியன் ஓஷன்லேயும் அரேபியன் சீலையும் வந்து இதை வந்து என்ன பண்ணணும்னா நிலைநாட்டணும் இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நினைக்கிறாங்க பட் ஆனால் அப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிலைநாட்ட முடியல சரியா ஸோ அதுக்கப்புறம் இது நிலைநாட்டப்பட்டுச்சு அது வேற விஷயம் சரிங்க ஸோ இவரால் என்ன பண்ண முடியல ப்ளூ வாட்டர் பாலிசியை முழுக்க என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கொண்டு வர முடியல ஸோ இவர் என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூ வாட்டர் பாலிசியை ரொம்ப அதிகப்படியாக இது பண்ணுறதுனால இறந்தும் போயிடுறாரு சரியாங்க இதுக்கு இடையில ஓகேங்களா சில வார்ஸையும் ஒரு என்ன பண்ணி கொடுக்குறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணி கொடுக்குறாரு அதில் ஃபஸ்ட் வார் பேட்டில் ஆஃப் சாவல் பேட்டில் ஆஃப் சாவல் ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூத்தி எட்டுல ஓகே ஸோ யார் யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பண்ணிக்கிறேன் பேட்டில் ஆஃப் சாவல் ஆயிரத்தி ஐநூற்றி எட்டில் வந்து என்ன பண்ணுதுன்னா நடக்குது யார் யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா போர்ச்சுகீஸுடைய நாவல் ஃபோர்ஸுக்கும் நேவல் ஃபோர்ஸ் ஓகேங்களா வெசஸ் முஸ்லீம் அலைடு ஃபோர்ஸுக்கும் வந்து என்னன்னு பண்ணீங்கன்னா நடக்குது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஓகேங்களா இந்தியன் ஓஷனில் வந்து என்னன்னு நடக்குது இப்போ ஆல்ரெடி இவர் போர்ச்சுகீஸ் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க அந்த நாவல் ஃபோர்ஸில் வந்து என்னது பயங்கரமான ஆளு பட் ஆனால் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆயிடுறாங்க ஓகேங்களா இதில் யார் தோது போயிடுறா போர்ச்சுகீஸ் வந்து தோத்துடுறாங்க சரியா இந்த தோத்தாலும் என்ன ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சன் ஓகேங்களா அவருடைய சன் அல்மீடியாவுடைய சன் ஓகேங்களா அவருடைய மகனை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இங்க கொண்டுடுறாங்க ஸோ அதனால என்ன பண்றான்னு பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பது ஏடியில் பேட்டில் ஆஃப் டையு அப்படின்னு சொல்லி ஒன்னு நடத்துறாரு பேட்டில் ஆஃப் டையு சேம் இந்த ரெண்டு பேருக்கு தான் நடக்குது யார் யாருக்குன்னா போர்ச்சுகீஸ் அண்டு முஸ்லீம் அலைடு போர்ஸுக்கு தான் நடக்குது ஸோ இதில் வந்து அல்மீடியா வந்து என்ன பண்ணிடுறான்னு பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணிடுறாரு வின் பண்ணிட்டு அவர் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீஸுக்கு திருப்பி பிரிட்டனாகிறாரு எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி பத்து ஏடியில் ஓகேங்களா ஹோப் கேப் ஆஃப் குட் ஹோப்பில் இருக்கக்கூடிய லோக்கல் ஓகேங்களா பாரடைஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவரை கில் பண்ணிடுறாங்க ஓகேவாங்க ஸோ அப்போல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பைரிட்ஸ் ஓகேங்களா அப்படின்றவங்க வந்து ஜாஸ்தி யாருங்க பைரிட்ஸ் பைரட்ஸ்னா யாருங்க கடற்கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஸோ அது மாதிரி அப்போ லோக்கல் கடற்கொள்ளையர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவரை வந்து என்ன பண்ணிடுவாங்க அங்கே கொண்டு வருவாங்க டென்ல வந்து அல்மீடியா என்ன எண்ணாயிரவாரு இறந்துருவாரு சரிங்க இந்த சாவல் அப்படின்றது எங்க இருக்குன்னு தெரியுமா இந்த சாவல் பேட்டில் ஆஃப் சாவல் எழுதும்போது உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் தேவைப்படும் இந்த சாவல் அப்படின்றது எங்க இருக்குன்னு தெரியுமா கேலிகட்டன் மகாராஷ்டிரா இன்னும் கொஞ்சம் நெருக்கமா சொல்லலாமே படிச்சிருந்தீங்கன்னா நெருக்கமா சொல்லலாம் இந்த பாயிண்ட் ரொம்ப ஈஸி சவுத் மும்பை ஆஹ் கொஞ்சம் யாரும் ஸ்க்ரீனா கொஞ்சம் தொடராம இருக்கீங்களா சார் அபிஷேக் சார் கொஞ்சம் ஸ்கிரீனை தொடாம்தான் சூரத் தாம் சூரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி சவுத் ஆஃப் மும்பை மும்பையோடைய சவுத் மகாராஷ்டிராவுடைய சவுத்து கொஞ்சம் கீழே தான் சூரத்துக்குலாம் கீழே தான் சரிங்க அப்ப சாவல் அப்படின்ற பிளேஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா சவுத் ஆஃப் மும்பை அதாவது பாம்பே பாம்பேனுடைய சவுத்துல ஒரு பகுதியில் இருக்கக்கூடியதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாவல் முதல் சாவல் போர்ல அவங்க வந்து என்ன இருறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க சாரி தோத்துடுறாங்க ஸோ அதில் இறக்கறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அல்மீடியாவுடைய பையனை வந்து அங்கே என்ன பண்ணிடுறாங்கன்னா கொண்டுடுறாங்க சரியாங்க ஸோ இந்தியன் ஓஷன் ஏரியா வந்து போர்ச்சுகீஸ்டருந்து கொஞ்சம் பின் வாங்கிடுது அந்த போர்ல சரிங்க அதுக்கப்புறம் அல்மேடியா என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா இருக்க எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிடுறாரு ஆக்குபை பண்ணி முடிச்சு வச்சுட்டு போயிடுறாரு போறப்ப என்ன பண்ணுறாங்க அவரை கொண்டுடுறாங்க ஆயிரத்தி ஐநூத்தி பத்துல சரிங்களா அப்போ ஆயிரத்தி ஐநூத்தி பத்தில் கொள்றது யாருன்னு பார்த்தோம்னா கேப் ஆஃப் ஹோப் குட் ஹோப்பில் இருக்கக்கூடிய லோக்கல் பைலட்ஸ் தவிர வேற யாரும் இல்லை சரிங்க ஸோ இதுதான் பாயிண்ட் ¿Perdón si lo observo acá? en el show? ¿Screen te ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் டெக்னிக்கல் இஷ்யூ கொஞ்சம் ஒரேஷன் ஓகேங்க சோ நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அல்ஃபென்சோ டி செகண்டாக இருக்கக்கூடிய கவர்னர் ஓகேங்களா அல்ஃபென்சோ டி அல்புக் ஓகேங்களா இவருடைய காலகட்டம் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு வரைக்கும் ஓகேங்களா ஸோ இவர் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பயங்கரமான கவர்னர் செகண்ட் கவர்னர் ஆஹ் டெரிட்டரி ஓரளவுக்கு அவர் என்ன அப்படின்றத மன்னிச்சு வச்சு போட்டாரோ இவர் என்ன பண்ணிட்டு அதை இம்பிமெண்டேஷன் பண்ணி இருப்பாரு சரிங்களா தொடர்ச்சியாக என்னவாதா இருக்கும்னு அப்படின்னா கேப்சர் கேப்சர் கேப்சரா தான் இருக்கும் சரிங்களா கைப்பற்றதில் கைப்பற்றுறது கைப்பற்றல் செகண்ட் கவர்னர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவர்னர் ஓகேங்களா சோ இவர் தான் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகல் போர்ச்சுகலினுடைய உண்மையான என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபவுண்டர் அப்படின்னு சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் சொல்றாங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூத்தி பத்து ஓகேங்களா வந்து அடுத்த இதுலயே வந்து என்ன பண்ணிடுறாருனா கோவாவை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு யார்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா சுல்தான் இருந்து ஓகேங்களா அந்த சுல்தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா யூசுப் அடில் ஷா எது ஃபல்ஷா அப்படின்ற சுல்தான் வந்து கோவாவை என்ன பண்ணிடுறாரு பார்த்தீங்க அப்படின்னா கேப்சர் பண்ணிடுறாரு அப்புறம் ஆயிரத்தி ஐநூத்தி பதினொன்னு ஏடியில் என்ன பண்ணிடுறாருன்னு ஓகேங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய மலேசியா இதையும் என்ன பண்ணிடுறான்னு பாத்தீங்க அப்படின்னா கேப்சர் பண்ணிடுறாரு நெக்ஸ்ட் ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு போர்ட் ஆஃப் ஆர்மிஸ் ஓகேங்களா பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கக்கூடியது பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் ஆர்மிஸ் அப்படின்றத என்ன பண்ணிடுறாரு பார்த்தீங்க அப்படின்னா கேப்சர் பண்ணிடுறாரு சரியாங்க சோ இவர் யாருகிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா கேங்களா யாருகிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாருன்னு பார்த்தோம் அப்படின்னா விஜயநகரா டைனஸ்டிங்களா விஜயநகர் டைனஸ்டி கிட்ட எங்களா விஜயநகர பேரரசிடம் வந்து என்னவா இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப ஈஸியா உடனே உடனே போய் பாத்துக்கிறது பேசிக்கிறது ஓகேங்களா அவங்களுடைய வாரிக்கே ஹெல்ப் பண்றது இதெல்லாம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் சரிங்களா விஜயநகர பேரரசின் கீழ இருக்கக்கூடிய கிருஷ்ண தேவராயர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணிருப்பாரு ஏன்னா கிருஷ்ணதேவராயர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து என்னது ஒரு ஹிந்துசியம் ஆனா இவர் வந்து இவங்க போர்ச்சுகீஸும் வந்து யாரை எதிர்ப்பாங்க பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் எதிர்க்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சொல்லி இருப்பாங்க சரிங்களா சோ நெக்ஸ்ட் இவங்க எதெல்லாம் என்கிரீஸ் பண்ணாரு இவர் அல்பன்ஸோ வந்து ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் என்ன சொல்றது போர் நடந்துக்கிட்டு அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய திறமையை காமிச்சுக்கிட்டு அங்கே கேப்சர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் அதே சமயம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மோஸ்ட் ஆஃப் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்கரேஜ் த மேரேஜ் பிட்வின் போர்ச்சுகீஸ் அண்ட் தென் இண்டியன்ஸ் ஓகேங்களா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்றதுக்காக மேரேஜையும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுறாங்க சரிங்க ஸோ இவங்க ஆல்சோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்திய அபாலிஷ் பண்றதுக்கும் இவங்க என்ன பண்றாங்கன்னு ஹெல்ப் பண்றாங்க சரிங்க சதி வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து இவங்களும் என்ன பண்றாங்க சதி வந்து அபாலிஷ் பண்றதுக்கு இவங்களும் ஹெல்ப் பண்றாங்க அப்ப இந்த கவர்னருடைய காலகட்டத்திலேயே சதி அப்படின்றது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒழிப்புக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிருச்சு சரியாங்க அப்ப வில்லியம் பெனடிக்ஸ் ஓகேங்களா வில்லியம் பெனடிக்ஸ் அப்படின்றதான் வந்து ஓகேங்களா ஃபோர் ரன்னர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்க அபால் ஷதிக்கு வந்து அவர் ஒரு ஃபோர் ரன்னராகவும் என்ன பண்ணார்னா இயங்கினர் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு ஏடியில ஓகேங்களா இந்த அல்பென்சோ டி அல்புகர் அப்படின்றவர் என்ன பண்ணிடுறாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கோவாலேயே இறந்துடுறாரு சரியாங்க சோ தான் இவரை இவ்வளவு தூரம் சொல்றோம் சோ பாருங்க ஒரு பக்கம் கோவா இங்கிட்டு மலேசியா போர்ட் ஆஃப் ஆர்மஸ் உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன டைனஸ்டியை கேப்சர் பண்றதுக்கு விஜயநகர டைனஸ்டிக்கு உதவுறது இது எல்லாமே வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்கே நடந்துருது விஜயநகர டைனஸ்டி யாரோட ஒரு நல்ல ஒரு உறவுல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸோட ஒரு நல்ல ஒரு உறவுலையும் இருக்காங்க மேரேஜையும் என்கரேஜ் பண்றாங்க சதியையும் வந்து அபாலிஷ் பண்றதுக்கு இவங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா சில விஷயங்களை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதனால இவங்க என்னன்னு சொல்றோம் ரன்னர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்றது உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியா நெக்ஸ்ட்

கேபிட்டலை கொச்சின்ல இருந்து எதுக்கு ஷிப்ட் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவாக்கு வந்து மாத்திருப்பாரு ஃபர்ஸ்ட் திங் ரெண்டாவது தேர்ட்டி டூ ஏடியில் வார் பண்ணியிருப்பாரு பிட்வின் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அராப்ஸ் ஓகேங்களா அண்டு பர்வாஸ் ஓகேங்களா ஃபிஷிங் கம்யூனிட்டி சரிங்களா வார் பண்ணியிருப்பாரு பட் ஆனால் இங்க பர்வாஸ் அப்படின்றவங்க யார்கிட்ட கேட்டிருப்பாங்க ஹெல்ப் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ்ட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க ஸோ இவங்களை டோட்டலா நீங்க கிறிஸ்டினாட்டிக்கு மாறினாதான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இவங்களோட உங்களுக்கு இது பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணி மாறி இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட் பிப்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஆர்மி மேக் பண்ணி ஓகேங்களா அராப்ஸ என்ன பண்ணியிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாவே பினிஷ் பண்றதுக்கு அவரே ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பாரு ஸோ இந்த இருக்கக்கூடிய பரவாஸ் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பேர்ல் பிஷிங் கோஸ்ட் வேர்ல் பிஷிங் கோஸ்ட் தூத்துக்குடி டு கன்னியாகுமரி கோஸ்ட் அப்படின்றத இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பில்ட் பண்ணியும் பண்ணியிருப்பாங்க சரியா அப்ப அந்த பேரவாஸ் அப்படின்றவங்க எங்க இருந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடி கன்னியாகுமரி இதுக்கு இடையில அவங்க ஒரு பிஷிங் கம்யூனிட்டி சேர்ந்தவங்களா இருந்திருப்பாங்க சோ அவங்க எல்லாத்தையுமே ரெண்டு பண்ணியிருப்பாரு கிருஷ்ணா ஐட்டிக்கு மார்னிங் அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன பண்றேன் இந்த வார்க்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற சொல்லிருப்பாரு ஸோ ஃபிஃப்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஆர்மி அண்டர் மெட்ரோஸ் டிஃபிட்டெட் அரேப்ஸ் வந்து டிஃபீட் பண்ணிட்டு அங்கே என்ன பண்ணி இருப்பாங்கன்னா ஒரு ஃபிஷரிங் கோஸ்டிங் இந்த என்ன பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்படுத்தி கொடுத்துருந்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இவருடைய தலை சிறந்த விஷயங்கள் சரியாங்க ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போர்ச்சுகீஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகுது சரியாங்க இப்போ ஃபிஃப்டீன் தேர்ட்டி ஃபைவ் இப்போ ஃபிஃப்டீன் ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டய்யூ ஓகேங்களா பகதூர்ஷா ஓகேங்களா காட் டையூ ஓகேங்களா டையூல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிளேஸ் வந்து பஹதுஷா குஜராத் இருந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க ஷாப் குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திறந்திருப்பார் அவர்கிட்ட இருந்து அந்த டையூ அப்படின்றது என்ன பண்ணிருப்பாங்க இவங்க கொஞ்சம் வாங்கியிருப்பாங்க பிசியன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாயிண்ட்ல உள்ள இருக்கு பட் ஆனால் அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு தெரியல அதனால நான் ஒரு நார்மலாக அதை வச்சிருக்கேன் சரிங்க இது இருக்கட்டும் நம்ம அப்புறமா இதை டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் ஸோ இது வரைக்கும் இவர் யாரோடதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த போர்ச்சுகீஸோட இது புரியுதுங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீஸுடைய அந்த ஆர்டர்ஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா குறையும் சரிங்க என்ன காரணம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து நிறைய அடுத்தடுத்த இன்வென்ஷன்ஸ் வந்து உள்ள வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய பவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அது போக ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஒண்ணுல நடந்த ஒரு கல்யாணம் சரியாங்க ஸோ அதனால என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீஸோட டோட்டல் பவர் என்ன இருக்கும் போயிருக்கும் அதில் நம்மள்ட்ட கேட்காமயே பாம்பே என்ன பண்ணிருப்பாங்க ட்ரோவரியா கொடுத்துருப்பாங்க சரி ஃபைன் ஸோ இதுக்கடையில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆயிரத்தி அறுநூத்தி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்க ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு முப்பத்தி ஒம்போது ஐம்பத்தொம்போது அம் தொண்ணூத்தாறு நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் வரைக்குமே நம்மளுக்கு இருக்குது ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம் ஸோ இந்த போர்ச்சுகீஸ் இவ்வளோ ஆதிக்கம் நிறைஞ்சதா இருந்திருக்கு நிறைய இடங்களை கையும் பற்றியிருக்காங்க இருக்காங்க அவங்களுடைய ப்ளூ வாட்டர் பாலிசியும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாலுமே எப்படி இவங்க டெக்ளைன் ஆனாங்க ஓகேங்களா வீழ்ச்சி எப்படி நடந்துச்சு டெக்ளைன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வீக் சக்சஸ் சார் அதுக்கப்புறம் வந்தவங்க ரொம்ப வீக்கா இருந்தாங்க ஓகேங்களா அல்புயருக்கு அவருக்கு அப்புறம் வந்தவங்க அந்த அளவுக்கு என்ன இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஸோ அதனால வீக் சக்சஸ் சார் பின்னாடி வந்து அவங்க என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பின்னர் வருபவர்கள் வந்து என்னன்னு அப்படின்னா ரொம்ப பலவீனம் இருந்துச்சுட்டாங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு அவங்களுக்கு காலகட்டங்கள் என்ன பண்ணலன்னு உதவலை ஓகேங்களா முக்கியமான விஷயம் ரிலீஜியஸ் பாலிசிஸ் மத மாற்றத்துல இவங்க ரொம்ப ஈடுபாடு வச்சிருந்தாங்க சரி ரொம்ப அக்ரெசிவா இருந்தாங்க சரி சோ மத மாற்றத்துல இவங்க ரொம்ப காமிக்கிறது வந்து என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு நம்மளுக்கு தெரியும் ஸோ ரிலிஜியஸ் ஃபேக்டர்ஸ்லாம் நிறைய உள்ள ஊடுருவி இருக்கக்கூடியது அப்போ இவங்க இப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய விஷயத்தை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருது பேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிருது அது போக இவங்க யார்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்கன்னு நம்ம பார்த்துருந்தோம் விஜயநகர டைனஸ்டி இப்போ விஜயநகர டைனஸ்டி ஃபால் ஆஃப் விஜயநகர் எம்பரர் ஃபால் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய விஷயமும் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கரப்ஷன் கரப்ஷன் பண்ணி இருப்பாங்க யார்ட்டன்னு பாத்தோம் அப்படின்னா ட்ரேடு பாலிசிலேயே வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு கரப்ஷன் பண்ணிருப்பாங்க அதாவது காசுக்கு தேவையான குட்ஸ் எடுத்துட்டு போகாம குடுக்கிற காசு இவ்வளவு ஆனா எடுக்கிற குட்ஸ் இவ்வளவு அப்படின்ற மாதிரியான போயிடும் சரி அதனால நிறைய கரப்ஷன்ஸ் இருந்ததுனால இவங்க ட்ரேடு பாலிசியும் வந்து நம்பிக்கை இல்லாம போயிருச்சு சரிங்களா சோ அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்துல நம்ம அவுரங்கசீப் அதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய சில பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னு அப்படின்னா முகல் எம்பரர்ஸ் வந்து சதனில் வந்து நிறைய என்ன பண்ணியிருப்பாங்க டெவலப் ஆகி வரணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்திருப்பாங்க அது போக இங்கே நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முகல்ஸுக்கும் மரத்தாசுடைய பவரும் வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெஸ்ட் கோஸ்ட்ல என்ன இருக்கும் டெவலப் ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்கும் ஸோ அதனால இவங்க வந்து என்ன பண்ண ஆயிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே அதனுடைய டெக்லைன் அப்படின்றது ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய போர்ச்சுகீஸோடைய வீழ்ச்சி அப்படின்றது என்ன ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சிரு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேவாங்க ஸோ இதுதான் ஒன்னு வீக் வீக் சக்ஸஸஸ் பின்னாடி வந்தவங்க சரியான முடிவுகளை சரியா எடுக்கல சரியா அது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மத மாற்றத்துல இவங்க ரொம்ப என்னவாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரெசிவா இருந்தாங்க மூணாவது இவங்களுக்கு இருந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டும் விஜயநகர் டைனஸ்டியும் ஓஞ்சதுனால உள்ள இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்னால அதுவும் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு இவங்களுக்கு ஒரு பெரிய சாதகமின்மையை ஏற்படுத்தி விட்டுருச்சு நெக்ஸ்ட் இவங்க பண்ண கரப்ஷன் ஓகேவாங்க ட்ரேட் பாலிசியில இவங்க பண்ண கரப்ஷன் இவங்க மேல இருந்த நம்பிக்கையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒண்ணும் ஆக்கி விருச்சு அஞ்சாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா முகல் எம்பரர்ஸ் அப்ப இருந்தப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சதர் இந்தியா பக்கம் நிறைய ஐஸ் வச்சுட்டே உள்ள போயிட்டு இருந்ததுனால அங்க இருக்கக்கூடிய வார்ட்ஸ் எல்லாமே பண்றதுனால என்ன பண்றதுனே இவங்களுக்கும் தெரியல ஸோ முகல் செம்பரனுடைய உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் அங்கிட்டு மராத்தாசினுடைய கொஞ்சம் கொஞ்சமா பவர்ஸ் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுறது இது எல்லாமே வந்து என்ன பண்ணிருச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பல விஷயங்கள்ல வந்து நிறைய தடைகளை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு உள்ள கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சுட்டாங்க சரிங்க அது போக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் எப்படி உள்ளதும் அப்புறமா சொல்லுவோம் ஓகே ஸோ பொறுமையாக தான் நடத்துறேன் புரியலன்னா சொல்லிடுங்க ஓகே உள்ள தி டச் சரியாங்க டச்ச பத்தி நம்ம ஈஸியா பாத்துறலாம் சரிங்க சோ அதுக்காக பெரிய அளவுல சொல்லப்படுற மாதிரி எல்லாம் இல்லன்னு இல்ல இருக்காங்க சோ இந்த டச் அப்படின்றவங்க யாருன்னு தெரியுமாங்க இவங்க ஆல்சோ நோனஸ் நெதர்லாண்ட் நெதர்லாந்துக்கு மற்றொரு பெயர் அன்னைக்கு இந்த காலகட்டத்துல ஹோலேண்ட் போலாண்ட் அதாவது பீப்புள் ஆஃப் போலாண்ட் அப்படின்றவங்கள தான் என்னன்னு சொல்றோம்னா நம்ம டச் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா பீப்புள் ஆஃப் போலாண்ட் அப்படின்றவங்கள தான் நம்ம டச் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரியா சோ இவங்க ஆயிரத்தி அறநூத்தி ரெண்டு ஏடி ஓகேங்களா இவங்க டி ஐ சி டச் உள்ள இ வரும் டி இ ஐசி டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்றது நெதர்லாந்துல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் ஒன்றிணைந்து என்ன பண்ணி இருப்பாங்கன்னா ஈஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருப்பாங்க அது டச்சிலிருந்து வந்துருக்கும் சரிங்களா அப்போ டச் ஈஸ் இண்டியா கம்பெனி ஓகேங்களா ஸோ அவருடைய பாஷைகள்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படிங்க இருக்கும் இவங்களுடைய டச் வேர்ட் இஸ் நோனஸ் இந்த வேர்ட் அப்படின்றது அவங்களுடைய பாஷையிலேருந்து வந்தது டச் அப்படின்றது அவங்க பேசக்கூடிய பாஷையிலிருந்து வந்தது தான் நம்ம என்ன சொல்றாங்க டச் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரியா ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா இவங்க கான்சென்ட்ரேஷன் எங்க அதிகமா இருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தோனேஷியால தான் அதிகமா இருந்துச்சு ஓகேங்களா இந்தோனேஷியாலதான் இவங்க வந்து அதிகமான என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சொல்லிருப்பாங்க இந்த இந்தோனேஷியாவை அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைஸ் ஓகேங்களா ஸ்பைஸ் ஐஸ்லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நறுமண தீவு நறுமண தீவு அப்படின்னு சொல்லி இதை வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சொல்றாங்க சரிங்களா சோ இந்த டச் ஃபேக்ட்ரிஸ் வந்து எஸ்டாபிஷ்மெண்ட் பண்ணது எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்டி நாட் ஃபைவ்ல மசூலிப்பட்டினம் ஆர் முசூலிப்பட்டினம் சரிங்களா முசூலிப்பட்டினம் ஆர் மசூலிப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி பத்துல வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா புலிக்கட் ஓகேங்களா பட படவேற்காடு சரிங்களா படவேற்காடு கிடையாது படவேற்காடு மெயின் சென்டரா வந்து இவங்க வந்து வச்சிருந்தாங்க ஸோ சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன்ல சரிங்களா ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரத்ல இவங்க ஒரு ஃபேக்டரி வந்து என்ன பண்றாங்க

சரிங்களா சிக்ஸ்டீன் நைன்ட்டில நாகப்பட்டினம் அப்படின்றது அவங்களுடைய மெயின் சென்டரா வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இயங்கிட்டு இருக்கு சரிங்க டச்சை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை செய்யாம இருக்கவே மாட்டாங்க சரிங்க ஸோ அதனால இவங்க வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு வில்லன் கூட சொல்லலாம் பயங்கரமான ஒரு வில்லன் ஓகேங்களா ஸோ செகண்ட் வந்த வில்லன்லேயே இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான வில்லன் சரிங்களா சம் அதர் ஃபேக்ட்ரிஸ் சம் அதர் ஃபேக்ட்ரிஸ்ன்னு பார்க்கும்போது பீகார்ல ஓகேங்களா கொச்சின்ல கேரளாலேயே பண்ணிருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் ரெண்டு பேக்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பில்ட் பண்ணியிருந்திருப்பாங்க சரிங்க ஸோ இந்த தச்சை பொறுத்த வரைக்கும் இதில் இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க பெரும்பாலுமே வந்து நறுமண பொருட்கள் மேலதான் அதிகமான இவங்களுடைய ஈர்ப்பு அப்படின்றது என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்துச்சு சரிங்களா ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி த்ரீ ஏடியில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அம்ப என்ன ஓகேங்களா ஸோ ஸ்பைஸ் ஐஸ்லாண்ட் இந்தோனேஷியாவில் இது வந்து நடந்திருக்கும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டச்சு கில் பண்ணியிருந்திருப்பாங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மெர்ச்செண்ட்டையும் ஜாப்பனீஸ் மெர்ச்சன்ட்டையும் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டார்ச்சர் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கில் பண்ணியிருந்திருப்பாங்க இருந்திருப்பாங்க சரிங்களா ஸோ அப்படி கில் பண்ணதுனால இங்கிலீஷுக்கு வந்து பயங்கரமான ஒரு கோவம் வந்து என்ன பண்ணிருவாங்கனு பார்த்தீங்க அப்படின்னா செவன்டீன் ஃபிஃப்டி நைன் ஏடியில் பேட்டில் ஆஃப் பெடரா அப்படின்னு ஒன்று முடிவு பண்ணி டச்சு அங்கேருந்து கிளப்பி விட்டுருவாங்க இந்தியாவில இருந்தும் சரி இந்தோனேஷியால இருந்தும் சரி ரெண்டு இடத்துல இருந்துமே மோஸ்ட் ஆஃப் த்ரீஸ் என்ன பண்ணி விட்டுருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க இதை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவோம் இதை பத்தி ஓகேங்களா அல்பேனா மஸ்காரோ அப்படின்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி கான்ஃபிலிக் ஓகேங்களா பெரிய கான்ஃபிலிக் வந்து இதை வந்து மனசுல இங்கிலீஷ் வந்து என்ன பண்ணிக்குன்னு அப்படின்னா மனசில் வச்சுக்கிட்டு தான் வந்து என்ன பண்ணுவோம்னா உள்ள கொண்டு வரும் சரிங்களா ஸோ இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரிய பில்ட் பண்ணுவாங்க டச்சு அதுக்கு வந்து கன் பவுடர் ஸ்லேவ் ட்ரேட்ஸ் வந்து பண்றதுக்காக இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கும் அந்த வாக்குவாதம் கடைசியில் எங்க போய் முத்திரும்னு பாத்தீங்க அப்படின்னா கொலை பண்ணுற அளவுக்கு போய் முத்திரும் சரிங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஒரு பத்து இங்கிலீஷ் மெர்சன்ட்டையும் ஒரு ஒன்பது ஜாப்பனீஸ் மெர்சன்ட்டையும் வந்து இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்துருப்பாங்க ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணுல அதுக்கு ஆயிரத்தி எழு எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இங்கிலீஷ் இங்கிலீஷ் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பேட்டில் ஆஃப்

இங்கிலீஷும் இதை பண்ணுவான் பட் ஆனால் அது தெரியாம பண்ணுவான் இங்கே டச் வந்து ரொம்ப தெரிஞ்சு பண்ணுறதுனால என்னுடைய வீழ்ச்சிக்கு ரொம்ப ஈஸியாயிரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லேவ்ஸ் அதாவது ஹியூமன் டிராஃபிக்கிங் ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்றத வந்து இங்கிலீஷ் பண்ணதை விட டச் அதிகமாக பண்ணியிருந்திருப்பாங்க சரிங்களா ஸோ சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி எய்ட் ஏடியில் சரிங்களா ரெண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு ஸ்லேவ்ஸ் ஓகேங்களா சவுத் வெஸ்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணிருப்பாங்கன்னா அனுப்பிச்சிருப்பாங்க சரிங்களா சோ இதை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டச் மேல ஒரு பெரிய புகாரா வந்து என்ன அப்படின்னு உள்ள வச்சுருந்து சோ அடிமைகளை ஏற்றுமதி பண்றதுல வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டச் வந்து தலை அப்ப இங்க இருந்து கொண்டு போய் அங்க வந்து என்ன பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அடிமையாக வேலை செய்ய வைக்கிறது இதெல்லாம் பண்றது சோ இதெல்லாம் வந்து என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிறவங்கள அங்க மாத்தி விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்ப அவங்களுக்கு வருமானம் ஜாஸ்தியாக வரும் அப்ப இவங்களுடைய எக்கனாமிக் ரேஞ்சை வந்து மனசுல வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அடிமை அப்ப ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணுறது வந்து இங்கிலீஷும் என்ன பண்ணிருவோன்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சு தூக்கி இங்கே போட்டுரும் பட் ஆனால் இதுல இங்கிலீஷும் உள்ளடக்கம் அதாவது எப்படி அப்படின்னா நம்ம ஒரு மூவி பார்த்துருப்போம் ஒரு ஒயிட் பர்சன் ஒரு பிளாக் பர்சனை வந்து அடிமையா வச்சிருப்பாரு ஓகேங்களா அந்த அடிமையை கொண்டு போயிட்டு வேற ஒரு அடிமையோட போட வைப்பாரு அனதர் கண்ட்ரி அடிமையோட அப்ப யாரு ஜெயிக்கிறாங்களோ அவனுக்கு அதிகமான பணத்தை கொடுத்து அவனை வாங்கிக்கிறது இப்படி ஒரு விஷயமும் நடக்கும் ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ் அங்க இருக்கக்கூடிய எஸ்டேட்ஸுக்கு ஒர்க்குக்காக இங்க இருந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சில பேர் அனுப்புறாங்க ஸோ அது போக அங்க இருக்கக்கூடிய மிலிடரியின் பவரை வந்து என்ன பண்றதுக்காக ரொம்ப ரீஜெனரேட் பண்ணி நல்லா பண்றதுக்காகவும் இங்க இருந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அடிமைகளை கூட்டிட்டு போறாங்க ஸோ அங்க இருக்கிறவங்க வேலை வாங்குறதை விட இங்க இருக்கிறவங்க வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி சம்பளமும் கம்மி ஸோ இதனால வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சரியாங்க ஸோ இந்த எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இப்ப இந்த ஹியூமன் டிராபிகிங் எக்ஸ்போர்ட்ஸ் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஒன்ல இருந்து சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு பேரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அப்படின்றத அடிமைகளாக ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லெய்டன் லெய்டன் பல்கலைக்கழகத்தினுடைய முனைவர் ஓகேங்களா அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு அவர் பேர் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வில் ஓ டிஜிக் ஓகேங்களா வில் ஓ டிஜிக் அப்படின்றவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வே எடுத்து கொடுக்குறாரு சரியாங்க ஸோ இதாங்க இதுதான் வந்துடுன்னு பார்த்தோம் அப்படின்னா டச்சை பொறுத்த வரைக்கும் சரியா ஸோ அப்போ டச் வீழ்ச்சிக்கான காரணம் தெரிஞ்சு போச்சு அவங்க அங்கே கன் பவுடர் ஃபேக்ட்ரியில் பண்ணது அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ் இங்கேருந்து சுப் பண்ணது இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு வீழ்ச்சியாகவும் அமைஞ்சிருச்சு ஓகே வாங்க ராபர்ட் கிளைவ் பயங்கரமான ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சிருப்பாரு செவன்டீன் ஃபிஃப்டி நைனில் ஓகேங்களா டெக்லைன் அ ட்க்கு முக்கிய காரணமும் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ராபர்ட் கிளைவ் நம்ம அவரை பத்தி நிறைய பார்க்க வேண்டியது ராபர்ட் கிளைவ் பயங்கரமான வரைக்கும் போதும் இந்த நோட்ஸ் வந்து பாத்துட்டு வாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்றேன்னா ஒரு கிளாஸ் ஒரு ஒன் ஹவர் கிளாஸ் வந்து நான் நெக்ஸ்ட் நடத்துறேன் நம்ம பார்த்துடலாம் இங்கிலீஷ் ஃப்ரான்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு எங்கே போயிடலான்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு செக்மெண்ட்டுக்கு போயிடலாம் ஓகேங்களா பேட்டில் ஆஃப் கர்நாடிக் வார்ஸ் இதெல்லாம் இருக்குது நம்மளுக்கு அதுக்குள்ளே நம்ம போயிடலாம் சரியா இது வரைக்கும் புரியுதா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போலாமா நான் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்காக நான் கேட்குறேன் ஃபஸ்ட்டாக போகலாமா புரியலன்னா புரியலன்னு சொல்லிருங்க டேட்டா பாயிண்ட்ஸ் நிறைய இருந்தால் டேட்டா பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிடுங்க நான் வந்து உங்களுக்கு என்னவா கொண்டு வந்துடுறேன் கம்பைல்டாக கொண்டு வந்து கொடுத்துட்றேன் சார் இது எத்தனாவது கிளாஸ்ங்க சார் மேம் இதா மேம் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்க்கு அப்புறம் இதான் மேம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதுக்கு முன்னாடி வந்து தி அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் மட்டும் கொஞ்சமா நடத்திருப்பேன் மேம் உங்களுக்கு யூடியூப்ல இருக்கும் அந்த கிளாஸ் ஓகே சார் சோர்ஸ் அண்ட் politcal affairs from trade to territory எல்லாம் கொஞ்சம் டெப்தா பாத்துறோம் இங்க வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துட்டு நெக்ஸ்ட் உள்ள போய்டோம் இப்போ இந்த டெஸ்ட்க்கு இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டெஸ்ட்க்கான பார்ட் 2 ஸ்டடிங் சார் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் இருக்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு கர்நாடிக் வார் முடிச்சிரும் மேம் இந்த வீக் குள்ள முடிச்சிரும் நெக்ஸ்ட் வெனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே மேக்ஸिमम நான் முடிச்சிர ஒரு 1 ஹவர் கிளாஸ் கொஞ்சம் கொடுப்பேன் நினைக்கிறேன் நான் ரெக்கார்டிங் கிளாஸ் கொடுத்து நான் உங்களுக்கு கொஞ்சம் முடிக்க ட்ரை பண்ணுவேன் மேம் ஏனா போஷன்ஸ் கொஞ்சம் ஆஸ்டனா போஷன் எல்லாத்தையுமே நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்க வேண்டியதா இருக்கு எதையாச்சும் ஒன்னு எதுலயாவது ஒண்ணு கேட்டாங்க அப்படின்னா நீங்க சஃபர் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால எல்லாமே டப்தா தான் பாக்க போறோம் சோ நாங்க இப்ப ரெஃபர் பண்றது இந்த ஸ்கூல் books பிளஸ் நீங்க கொடுக்கிற நோட்ஸ் புக் போதும் மாம் போதும் மேம் தரலமா போதும் லட்சுமி இம்பார்ட்டன்ட் கவுன்சில் இருக்காங்க சார் அவ்வளவுதான் ராபர்ட் கிளீ தான் சார் புரியல சார் டச்ல இம்பார்ட்டன்ட் கவர்னர்ஸ் இருக்காங்களா இல்ல அடுத்த கிளாஸ்ல வருமா இல்ல ராபர்ட் கிளே இல்ல 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 டச்ல வந்து இம்பார்ட்டன்ட் கவர்னர்ஸ் வந்து நம்ம பெருசா பார்க்க போறது இல்ல சார் அதுல யாருமே இம்பார்ட்டன்ட் கவர்னர்ஸ் கிடையாது சோ டச்சு டிக்ளைன் ஆனதுக்கு அந்த ராபர்ட் கிளேவ் அப்படிங்கறவர் தான் வந்து ஒரு முக்கிய காரணமா இருந்திருப்பார் ராபர்ட் கிளேவ் இஸ் a கவர்னர் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவருடைய பிரெயின் தான் வந்து என்ன எங்க யூஸ் ஆயிருக்குன்னா செவன்டீன் பேட்டில் ஆஃப் பெரடா அப்படின்றதுல வந்து யூஸ் ஆயிருக்கும் சார் இப்போ இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் வந்து இவ்வளோ டெப்தா இதுக்கு டூ ஏக்கு இவ்வளோ தேவையான சார் ஆமாம் டூ ஏக்கு வந்து சில சமயம் வந்து இது என்ன அது என்னன்னு கேட்டுருவாங்க இப்போ அப்சோனியா மஸ்காரா அப்படின்றது எப்படி இதில் எத்தனை ஜாப்பனீஸ் இறந்தாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா எம்சிக்யூவில

ஓகேங்களா நாகப்பட்டினம் ஓகேங்களா மெயின் ட்ரேட் சென்டரா எது இருந்துச்சு அப்படின்றது தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கேட்பாங்க ஸோ அதனால தான் ஃபேக்ட்ரிஸ் எஸ்டாப்மெண்ட்டையும் நான் என்ன பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இயர்வைஸ் நான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தேன் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி செகண்ட் ஃபேக்ட்ரி தேர்ட் ஃபேக்ட்ரி இது எல்லாத்தையுமே நான் கொடுத்துருப்பேன் நைன் சிக்ஸ்டீன் நைன்டி ஏடியை வந்து நாகப்பட்டினம் எதுக்காக மாறிச்சு புலிக்கேட்லேருந்து நாகப்பட்டினம் மெயின் சென்டராக மாறுச்சு அப்படின்றது அப்புறம் காரைக்கால் இது ரெண்டுமே ரொம்ப நம்மளுக்கு முக்கியமான விஷயம் இப்போ இந்த கவர்னன்ஸ் எல்லாருமே அதெத்தா படிக்கணுமாங்க சார் அதுல ஆமா மேம் சில இடங்கள்ல இப்ப பாத்தீங்கன்னா டச்ல நம்ம கவர்னரே படிக்கல ஓகே அதே மாதிரி டானிஷ்லயும் நாம என்ன பண்ண மாட்டோம்னா கவர்னர்ஸ் பெர்சா படிக்க மாட்டோம் எங்க கவர்னர்ஸ் படிப்போம்னா French Portuguese East India Company British East India Company ரொம்ப டெஃபாக படிக்கிறது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கவர்னர்ஸ் தான் நிறைய படிக்க வேண்டியிருக்கும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ரிவால்ட் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் இந்த கவர்னர்ஸ் தான் உள்ள வருவாங்க பேட்டல் ஆஃப் பிளெஸியாக இருக்கலாம் அதில் ராபர்ட் லேவ் உள்ளே வந்துருவாரு அப்போ அந்த கவர்னர்ஸை பற்றி நம்ம படிக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஏன்னா அந்த போர்ச்சுகீஸ் பற்றி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னடா ஏதோ பேர் சொல்கிறாங்க என்னமோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படியே லைட்டாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பக்கம் போனோம்னா எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் ஸ்டானிஷ் ஒரு பெரிய விஷயம் கிடையாது பிரெஞ்சும் அவங்க ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க அவங்க பாண்டிச்சேரியில் அந்த விஷயங்களை அவங்க ஹோல்டு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஸோ பிரச்சனைகளும் இங்கே வளர ஆரம்பிக்கும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வளர பிரச்சனைகளை வளர வளர பிரெஞ்சோடைய ஆதிக்கமும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் கர்நாடிக் வார்ஸை பற்றி நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடும் நம்மளுக்கு எல்லாமே கனெக்டிவிட்டி ஆகும் மேம் ஆக்சுவலாக இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் நம்மளுக்கு ஒரு பெரிய கிளாஸே தேவைப்படும் ஏன்னா டூ ஏக்கும் பார்க்கணும் டூக்கும் பார்க்கணும் அங்கே இருக்கக்கூடிய கவர்னர்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்க சார் தேங்க் யூ ஆ ஓகேங்க நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஒரு சின்ன மைண்ட் மேப் மாதிரி போட்டு கொண்டு வந்து நீட்டாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ரன்னிங் நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க டூவாக இருந்தாலும் சரி டூ ஏவாக இருந்தாலும் சரி நம்ம எழுதும் போது ஈஸியாக எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் நோட்ஸ் கொடுத்துட்டே எழுதுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டைமும் ஆகுது சரியாங்க வேறு எதுவும் இல்லை ஓகேங்க நன்றி ரெக்காரிங் ஸ்டாப் பண்ணுறேன்